இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 5 HP கம்ப்ரஸர், ஏர் கம்ப்ரஸர். இது என்ன ஃபால்ட்டுனா, இதில் வந்து ஏர் உள்ளே உறிஞ்ச மாட்டேது. ஸ்டார்டிங்கில் உறிஞ்சது, லோடு கொடுக்கும் போது உங்களுக்கு இதில் ஏர் உறிஞ்சலை, இதிலிருந்து புகை வருது. இது என்ன மிஸ்டேக்னா, உள்ளே 2 பிளைடு இருக்கும் ஹெட்டில், அந்த பிளைடு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாதங்காட்டி ஸ்ட்ரக் ஆகியிருந்தால் உங்களுக்கு வந்து லோடு பிடிக்கும் போது ஸ்ட்ரக் ஆகிக்கும். ஸ்ட்ரக் ஆனால் உங்களுக்கு இதில் புகை வர ஆரம்பிக்கும். அதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மேலே 4 போல்ட் ஹெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 போல்ட் இருக்கும், அந்த 4 போல்ட்டையும் கழட்டணும். கழட்டி வர இந்த இடத்துல வெட்டுரும்பு வச்சு தட்டணும். வேறு இந்த இடத்துல தட்டினா இது மட்டும் தனியாக வரும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளேட் ஒன்று இருக்கும், அது கீழே மாதிரி தட்டினேன். கீழே மேலே ஒரு பிளைடு, கீழே ஒரு பிளைடு, 2 பிளைடு இருக்கும். இந்த 2 பிளைடையும் நாம் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டோம்னா ஒர்க் ஆகும். இல்லை பிளைடு கட் ஆகிருந்தானா, இல்லை பிளைடை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வால் வருங்க, இதை இந்த இடத்துல கழட்டிடுறோணும். இதை கழட்டணும்னா தான் இந்த இதை எடுக்க முடியும். அப்படியே இந்த போல்ட்டை கழட்ட முடியலனா ஸ்பேனர் போடுறீங்களா, அந்த ஸ்பேனரில் இது மாதிரி ஒரு பைப் எடுத்து போட்டு இழுத்தீங்கன்னா கழண்டு வந்துடும். ஏன்னா ஹீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா நல்லா ஃபுல்லாக பிடிச்சிருக்கும், வராது. நான் பாருங்கள், அதில் பைப் போட்டு கழட்ட முடியுது. நல்லா ஹீட் ஆனவாடி வெந்திருக்கும் போல்ட்டு. கட் பண்ணிடு. இந்த ரெட் கலர் மார்க் இருக்குதுல்ல, அந்த ரவுண்டுக்குள்ள இருக்குது, அந்த இடத்துல ஒரு பிளைடு இருக்கும்.
பாருங்கள் ரெண்டு பிளேடும் கழட்டியாச்சு. ஒன்று என்ன பண்ணலான்னா, இந்த பிஸ்டனில் பாருங்கள், இந்த பிஸ்டனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அப்புறம் இதை ஃபுல்லாகவே போட்டு எமர்சன் சீட் போட்டு ஃபுல்லாக சுரண்டணும். பாருங்கள் பிஸ்டன் பாருங்கள், பிஸ்டன்லேயுமே அந்த கறி இருக்குது. அது வந்து என்னாகன்னா போடும்போது வந்து அடைச்சிக்கும். அதை ஃபுல்லாக சுரண்டி கழட்டினா ஃபுல்லாகவே சுரண்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஓடும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. இப்போ நல்லா ஆஷாக் பிளைடு வச்சு நல்லா சுரண்டுங்க, அப்போ தான் அந்த கம்மு வரும். அதுக்கப்புறம் எமர்சன் சீட் போட்டு ஃபுல்லாக சுரண்டிடுங்க, நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. பிளைடும் டேமேஜ் உடஞ்சிருந்தால் மட்டும் போடலாம், இல்லை அந்த தேஞ்சிருந்தால் போடலாம், இல்லைன்னா இதே பிளைடு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க. அப்புறம் பேஸ்ட்டு லைட்டாக தான் போடணும். பேஸ்ட் ரொம்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு அது போய் இந்த பிளைடில் உள்ள ஃபுல் டைட் வைக்கும்போது அது வழியே போய் உள்ளே லாக் ஆகிரும். பேஸ்ட் வந்து டைட்டுக்கும் ஏகமாக போயிடும். லைட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணாது. நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். கட் பண்ணி பாருங்கள், பிளைடு தான், பிளைடு நல்லா தான் இருக்குது, எதுவும் ஆகலை. நாம் இது ரெண்டையுமே க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இது டேமேஜ் ஆகுதுன்னா உங்கள்ட பிளைட் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே ஆஷாக் பிளைட்டை வச்சு ஃபுல்லாக சுரண்டி எடுத்துடுங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக்னால தான் அது வந்து ஏற அதிகமாக வெளியில் எடுக்க முடியாது. ஃபாஸ்ட்டாக ஓடும் போது லோடு கிடைக்கும் போது இது ஸ்டாப் ஆகிக்கும். பிளைடு ஸ்டாப் ஆச்சுன்னா உங்களுக்கு பிளைடு எப்படி மாட்டோம்னா பாருங்கள், ஒரு சைடு வந்து மடங்கி இருக்கும், மடங்கின சைடு கீழே கீழ்பரமாக இருக்கணும். பாருங்க கீழ்பரம்பு வச்சிங்கன்னா அது கரெக்டாக உள்ள ஃபிட்டிங்காக இருக்கணும். அந்த எண்டுலேயும் இந்த எண்டுலேயும் சும்மா லைட்டாக மடங்கி இருக்கும். பேஸ்ட் பாருங்கள், இந்த பேஸ்ட் இது யூஸ் பண்ணணும், லைட்டாக போடணும் பேஸ்ட்டு. அது போடவும் பாருங்கள், இந்தளவு போட்டால் போதும். போதும், ஃபுல்லாக நல்லா தொடச்சி விட்டுக்குங்க. அந்த பிளைடு கிட்ட நீங்கள் பேஸ்ட் போட வேண்டாம் பக்கத்தால், ஏன்னா நீங்கள் தள்ளி போட்டு டைட் பண்ணும்போது அது போய்க்கும். நீங்கள் இப்போ கிட்ட போட்டீங்க, கிட்ட போட்டு டைட் பண்ணிங்கன்னா பிளைடில் போய் பேஸ்ட் அப்பிக்கும். அப்புறம் உங்களுக்கு நல்லா அது வந்து ஜம்ப் ஆகாது ஓடும்போது. அந்த பிளேட்டுக்கு நீங்கள் போட வேண்டியதில்லை, பிளேட் எடுத்து அப்படியே வச்சு நல்லா போட்டு தட்டி விட்டுருங்க. அப்புறம் இப்போ டேப் வைக்கணும், வரும் இந்த டேப் வாங்கிக்கங்க. இந்த டேப் எதுக்காகன்னா அதை வந்து அந்த ஏர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக. இதை கொஞ்சம் வச்சு டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும், அதுக்காகத்தான். பேஸ்ட் போட்டில் இதை யூஸ் பண்ணுங்கள். நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தால நல்லா பெட்டராக இருந்தது. இதே பேஸ்ட்டோட மட்டும் போட்டால் என்ன ஆகுதுன்னா ஹீட் ஆகும், சின்ன சின்ன கேப்பில் சைடில் ஏர் வெளியில் வந்தது. இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்காட்டி ஏர் வெளியில் வரல. ஒரு ரவுண்டு இந்த பிஸ்டனுக்கு இந்த நாலு போல்ட்டுக்கு சென்டராக ஒரு ரவுண்டு சுற்றினா போதும். அவ்வளோதான், நாம் இதை அப்படியே போட்டு மேலே அந்த பிளேட்டை போட்டு பிளேட் போட்டு மாட்டிடலாம். அதுக்கு மேலேயும் மறுக்க பேஸ்ட் போடணும். அந்த பிளேட் மேலே பேஸ்ட் போட்டு மறக்காமல் இதேமாதிரி பண்ணுவோம் பாருங்கள். அப்புறம் க்ரீஸ் எடுத்துக்கங்க. மேல் பிளேட்டுக்கு நம்ம போடும்போது க்ரீஸ் வைக்கணும், ஏன்னா பிளைடு வந்து கீழே சைடில் விழுந்துடும், விழுந்துதுன்னா லாக் ஆகிக்கும், டைட் பண்ண முடியாது. அதனால் க்ரீஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா பிளைடு கீழே விலகாமல் இருக்கும். இதுக்கல்ல இந்த மேல் ஹெட்டு ஒன்றி மாட்டு ஒன்றும் இல்லை, அதுக்கு
பாருங்கள் இதுக்கு அப்படியே பேஸ்ட் போட்டுருங்க, மேலே லைட்டாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் போட்டோம் அதேமாதிரி லைட்டாக போட்டுங்க. அந்த அந்த பிளைடு வர்ற இடத்துல போட வேண்டாம், அந்த இடத்துல க்ரீஸ் வச்சுக்கலாம். க்ரீஸ் வச்சு அதில் க்ரீஸ் மேலே நம்ம இந்த பிளைடு வச்சோம்னா அது ஒட்டிக்கும். நம்ம இப்படி வந்து ஹீட் ஆகும்போது அது க்ரீஸ் மெல்ட்டாகி தண்ணி மாதிரி வெளியில் போயிடும். நம்ம இதை இப்படி திருப்பி மாட்டும் போது என்னாகனா பிளைடு கீழே விழுந்துடும். அதுக்காக நாம் அந்த இடத்துல க்ரீஸ் வச்சுக்கிட்டோம்னா பிளைடு அதில் நின்றுக்கும். அப்புறம் நாம் போட்டு நம்ம எடுத்துவிட்டு அது க்ரீஸ் ஹீட் ஆகும்போது அது உருகிடும். இல்லைன்னா சைடில் வந்து பிளைடு வந்து லாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகிரும். அதுக்காக தான் நாம் அந்த இடத்துல க்ரீஸ் வைக்கிறது. பாருங்க போட்டாச்சு, ஒன்றே அப்படியே மாட்டிடலாம், அவ்வளோதான். ஒன்று க்ரீஸ் போட்டுக்கலாம். இது அதே மாதிரி தான், பிளைடு வந்து அதில் செட் ஆகிற மாதிரி பாருங்கள். உள் மடங்குனது வந்து இதில் உள்புற சேர்ற மாதிரி மாட்டிடுங்க. அப்புறம் பிளைடை வந்து ஆட்டி பாருங்க, ஃப்ரீயாக இருக்குதான்னு பார்க்கணும். டைட்டாக இருந்ததுன்னா அந்த பிளைடு ஆகாதுன்னு அர்த்தம். அது வந்து பிளைடு வந்து உங்களுக்கு ஜம்ப் பண்ணும், உடம்பு ஜம்ப் ஆகிற மாதிரி அதில் இருக்கணும். இதுக்கு அதே மாதிரி இந்த டேப் சுற்றியும் ரவுண்டு போட்டுடலாம். அவ்வளோதான், உடனே அப்படியே எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். அதை எடுத்து மாட்டுறதையுமே நீங்கள் அப்போவே போட்டு டைட் பண்ணிடணும். டைட் பண்ணால் தான் நல்லா இதாகும். ஒரு 3 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் கம்ப்ரஷனை ஆன் பண்ணணும். ஃபுல்லாக மாட்டியாச்சு, கம்ப்ரஷன் ஆன் பண்ணிட்டே இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்கள். நான் இப்போ கை கையை வைக்கிறேன், எப்படி இழுக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி மேலே பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க, நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.